ஹாய் டூட்ஸ், நீ நம்ம நயன்தாரா நடிச்ச கனெக்ட் மூவிக்கு தான் போயிருந்தோம். இந்த டேரக்டர் அஸ்வின் இதுக்கு முன்னாடி மாயா, கேம் ஓவர் மூவிலாம் டேரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா, நயன்தாராவோட பொண்ணுக்கு லாக்டவுன் டைம்ல பேய் பிடிக்குது. இறந்து போனவங்கிட்ட பேசணும்னு நினைச்சு கடைசியில் அந்த பொண்ணுக்கே பேய் பிடிக்குது. லாக்டவுன் டைம்னால அந்த பேயோட வீடியோ கால்லே எல்லாம் பண்றாங்க. இதுதான் ஸ்டோரி. மூவியை பொறுத்தவரை ஒரு 4-5 ஹாரர் சீன் மட்டும்தான் செமையா இருந்துச்சு. ஒரு மாயா மூவி அளவுக்கு இருக்கும்னு நினைச்சா அப்படி இந்த மூவி இருக்காது. இந்த மூவியோட மெயின் பிளஸே அந்த மூவியோட பிஜிஎம் மட்டும்தான். ஹாரர் மூவிக்கு என்ன பிஜிஎம் போடணுமோ அதை கரெக்டா அதுல போட்டிருக்காங்க. மூவியோட கேஸ்ட் கம்மி தான். ஒரு சின்ன வீட்டுக்குள்ளேயே வச்சு எல்லாம் முடிச்சிருவாங்க. ஸ்டோரி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா மூவி இன்னும் பெட்டரா வந்திருக்கும். மூவியில சத்யராஜ், நயன்தாரா எல்லாம் செமையா நடிச்சிருந்தாங்க. வினய் சும்மா வந்து போற கேரக்டர் மட்டும்தான். ஒரு ஒன் டைம் தியேட்டர்ல போய் வாட்ச் பண்ற படம் மட்டும்தான். நீங்க ஒரு பேய் படத்தோட ஃபேனா இருந்தா போய் பாருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. சரி, ஓகே, ஸ்டார்ட் ஆகும்.